தீபாவளி கலெக்ஷன்ஸ் னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் அண்மை செய்தி, பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் விதிகளை பின்பற்றாததால் ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் கடன் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விதிகளை பின்பற்றாததால் ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் கடன் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது, என்ன காரணம் கூறப்பட்டுள்ளது? நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி வகையில் உள்ள பிரபல நிதி நிறுவனமான பஜாஜ் ஃபைனான்ஸ் பல கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வாடிக்கையாளர்களை கவர்ந்திருப்பதற்காக டிஜிட்டல் முறையிலே பல கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இதிலே இகாம், இன்ஸ்டா, இஎம்ஐ கார்டு என்ற பெயரிலே இரண்டு திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த இரண்டு திட்டங்களும் ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படவில்லை என ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு முழுமையான விவரங்களை வெளிப்படையாம தெரிவிக்காமல் கடன் அளிக்கப்படுகிறது என்பது ரிசர்வ் வங்கியின் குற்றச்சாட்டு. அதாவது என்ன வட்டி வசூலிக்கப்படுகிறது, எப்படி வசூலிக்கப்படுகிறது, மொத்தத்திலே இந்த முறையிலே கடன் பெறுவதால் வாடிக்கையாளர்கள் எவ்வளவு பணம் திருப்பி தர வேண்டியிருக்கிறது என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இதிலே வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பது ரிசர்வ் வங்கியின் விதி. ஆனால் வெளிப்படைத்தன்மை இல்லாமலே முழு விவரங்களை வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்காமலே டிஜிட்டல் முறையிலே இந்த இரண்டு திட்டங்கள் மூலம் பஜாஜ் ஃபைனான்ஸ் நிதி திட்டங்களை செயல்படுத்தி வந்திருக்கிறது. வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து கடன் அளித்து வருகிறது. ஆகவே இந்த இரண்டு திட்டங்களுக்கும் ரிசர்வ் வங்கி தடை விதித்திருக்கிறது. முறைகேடுகளை சரி செய்யும் வரை, அதாவது ரிசர்வ் வங்கி விதிப்படி இந்த திட்டங்களை மாற்றும் வரையிலே இந்த திட்டங்களுக்கு அனுமதி கிடையாது என ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. ஆகவே பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனம் இகாம், இன்ஸ்டா, இஎம்ஐ கார்டு ஆகிய இந்த இரண்டு கடன் திட்டங்களை விதிமுறைக்கு உட்பட்டு செயல்படுத்தும் வகையிலே கொண்டு வந்தால் மீண்டும் அதை செயல்படுத்த ரிசர்வ் வங்கியின் அனுமதி கிடைக்கும். அதுவரையிலே இந்த இரண்டு திட்டங்களுக்கும் ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. கணபதி, தீபாவளி கலெக்ஷன்ஸ்னா கோடிக்கணக்கான சந்தோஷத்துடன் கோடிக்கணக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மட்டும்தான் சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்